எருமசாணி ஃபேம் ஹரிஜா அவங்க இப்போ அவங்களோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை அவங்களோட வளைகாப்பு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மூலயமா இப்போ ரசிகர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஹரிஜாவோட ஹஸ்பண்ட் அமர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அதில் வந்து கெஸ் வாட் காய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கெஸ் வாட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன பேபி பிறக்க போகுது அப்படிங்கிறத கெஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா, இல்லை அவங்களோட லைஃப்பில் அடுத்ததாக நாங்கள் வந்து ஒரு பேரண்ட்ஸாக ஆக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதில் நிறைய பேருக்கு உடைய சந்தேகம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்ச நாட்களாகவே அமர் அப்புறம் ஹரிஜா இவங்க ரெண்டு பேருமே இப்போ ரொம்ப ஆக்டிங்கில் பிஸியாக இருக்காங்க. ஒரு வெப்சீரிஸ் மாதிரி ஒரு லவ்வபிள் கப்பலாக தான் நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த வெப்சீரிஸில் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி எதுவும் சீன் நடிக்க போகிறாங்களா அப்படிங்கிற டவுட்டும் இன்னொரு பக்கம் ரசிகர்களுக்கு வந்திருக்குது. ஏன்னா அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷன் வந்து ரொம்ப சஸ்பென்ஸாகவும் ஒரு புரியாத புதிர் மாதிரி தான் இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த போட்டோவை பார்க்கும்போது ஹரிஜா உண்மையவே பிரெக்னண்டா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்களுக்கு வாழ்த்து செய்தி சொல்றது மட்டும் இல்லாம குட்டி ஹரிஜா வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமா அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹரிஜாவுக்கும் அமருக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் இங்க பல பேருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருந்துச்சு. ஏன்னா டிஜிட்டல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை கொண்ட ஒரு நடிகையா தான் ஹரிஜா அவங்க வளம் வந்துட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் பல இளைஞர்களுக்கு கனவு கண்ணியாக கூட சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திடீர்னு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர் பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. அதுலேயும் குறிப்பாக எருமசாணி ஃபேம் விஜய் அவர்கள் என் ஃப்ரெண்டு கல்யாணமாக போகுது அப்படிங்கிற விஷயத்த சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருந்தாலும் ஒரு இடத்துல அவர் எமோஷனலாக தான் ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஹரிஜா அப்புறம் அமர் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட திருமணத்துக்கு அப்புறமா நிறைய ஆல்பம் சாங் பண்ணுறது நிறைய சீரியஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப பிஸியாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கெரியரில் மட்டும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகாமல் அவங்களோட ஃபேமிலியிலையும் இப்போ அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் இப்போ ஹரிஜாவுக்கும் அமருக்கும் அவங்க வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் அமர் அவர்களுக்கு பர்த்டே நடந்து முடிஞ்சிச்சு, ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. ஃபேன்ஸ் கூட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி ஒரு ட்ரிபியூட் மாதிரி அமர் கொடுத்துருந்தாங்க. அந்த சந்தோஷம் போகிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே இப்போ அடுத்த சந்தோஷமான செய்தியாக ஹரிஜா அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ ரசிகர்கிட்ட வந்து சேர்ந்துருக்குது. இன்னொரு பக்கம் கெஸ் வாட் காய்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சஸ்பென்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அவங்க எதை சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்லேயும் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.